ஜாகிரதை. குட் ஈவினிங். குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர். குட் ஈவினிங். என்ன நீங்க எதிர்பார்க்கல இல்லையா? இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கல. நான் கேட்கிற சில கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஓ, தாராளமா சொல்றேன். இன்னைக்கு பூரா நீங்க எங்க இருந்தீங்க, என்ன செய்துகிட்டு இருந்தீங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். குறிப்பா மத்தியானம் 3 மணிக்கு மேல நீங்க என்ன செய்துகிட்டு இருந்தீங்க? தூங்கிட்டு இருந்தேன். எப்ப எழுந்தீங்க? 5 மணி இருக்கலாம். 5 மணில இருந்து 6 மணி வரை என்ன செய்துகிட்டு இருந்தீங்க? ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன், டீ சாப்பிட்டேன். அப்புறம் வீட்டுலதான் இருந்தேன். இல்ல, அந்த நேரத்துல நீங்க வீட்டுல இல்ல. நான் 3 தடவை வீட்டுக்கு போன் பண்ணி பார்த்துட்டேன், அதனாலதான் சொல்றேன். எங்க போயிருந்தீங்க? கொஞ்ச நேரம் வெளியே உலாத்திட்டு வரலான்னு போயிருந்தேன். நீங்க வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு உங்க பேர்ல தடை இருக்கிறது தெரியும் இல்லையா? நான் வெளியே போவேன் வருவேன், அது ஏன் இஷ்டம், அதை யாரும் தடுக்க முடியாது. நீங்க போக முடியாது. You are going too far, I warn you. நான் சொல்றேன், நீங்க போக கூடாது. Shut up, you fool, idiot, get out. அப்பா, அப்பா, நேற்று ராத்திரி உங்களுக்கு நல்ல ஜுரம் அடிச்சது இல்ல? இந்த குளிர்ல வாக்கிங் போனேன்னு சொல்றீங்களே, எழுந்து நடமாடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரா இல்லையா? இத உங்க மகன் கேட்க கூடாதா? மகன் மாதிரி கேட்டிருந்தா தகுந்த பதில் சொல்லிருப்பேன். போலீஸ் அதிகாரி பாணியில என்னையே விரட்டினா? சரிப்பா, மகன் மாதிரியே கேட்கிறேன். இந்த குளிர்ல வாக்கிங் போகலாமா? ஜுரம் மறுபடியும் வந்துட்டா? ஸ்ரீகாந்த், சாயந்தர நேரத்துல வாக்கிங் போகலன்னா ராத்திரி எனக்கு தூக்கமே வராதுன்னு தெரியாது உனக்கு? கேக்குறேன், இவரை வெளியே போக விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? அவன் என்னடா செய்வான்? இருக்கட்டும், இருக்கட்டும், நாளைக்கு இந்த ரூம்ல போட்டு பூட்டி சாவிய கையோட கொண்டு போயிடுறேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? ரூம்ல போட்டு பூட்டிட்டு போனீங்கன்னா ஜன்னல் கம்பியை பேத்துக்கிட்டு வாக்கிங் போயிடுவா? ஆமா.